வணக்கம். சற்று முன்னரே முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு, இனி இதுவும் கட்டாயம். தமிழக அரசு தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டது. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு விடுக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்க மாஸ்க்கு போனால் பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் தேவையும் நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நியாயவிலை கடை என்பது பொது விநியோக முறையின் கீழ் மத்திய அரசு மாநில அரசாலும் நிர்வகிக்கப்படும் ஒரு நுகர்வு பொருள் விற்பனை மையமாகும். இதுவரை 4.99 லட்சம் நியாய விலை கடைகள் நாடு முழுவதும் உள்ளன. கூட்டுறவுத்துறை வழியாக அனைத்து ஊர்களிலும் மக்களின் எண்ணிக்கை ஏற்ப நியாய விலை கடைகள் அமைந்துள்ளது. பொதுவாக இந்த நியாய விலை கடைகளின் மூலமாக மக்களின் அத்தியாவசிய தேவையான அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய், கோதுமை, பருப்பு போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகள் பொருட்கள் விவரங்களை கொண்ட பலகைகளை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகள் பராமரிக்க வேண்டிய அறிவிப்பு பலகைகளை தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விவரங்களை காட்சிப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டது. வேலை நேரம், இன்றைய பொருட்களின் விவரங்கள் மற்றும் இன்றியமையா பண்டங்களின் இருப்பு விவரம், விநியோகம் செய்யப்பட்ட விவரம், விற்பனை விலை உள்ளிட்டவை தகவல் பலகையில் இடம்பெற வேண்டும் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்து ரேஷன் கடையில் எவ்வளோ பொருட்கள் இருக்குது, ரேஷன் கடைகளில் அதிகாரியோட முக்கியமான நம்பர்கள், அதே போன்ற ரேஷன் கடையில் எந்தெந்த பொருட்கள் வந்து எவ்வளோ ரேட் வச்சு விற்கிறாங்க எல்லாமே வந்து அந்த பலகையில் அமைக்க வேண்டும் அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.